வணக்க மக்களே, தயிரும் அதனுடைய ஆபத்தும். ஆனால் என்னங்க சொல்கிறீங்க, தயிரில் ஆபத்தா? ஆமாம் மக்களே, தயிரில் ஆபத்து இருக்குது. அது எப்போ உங்களுக்கு ஆபத்து ஏற்படுத்தும்னு பார்த்தீங்க அப்படின்னா, கால நேரம் பார்க்காம நீங்கள் தயிரை சாப்பிடும்போது அது உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தும். தயிரை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் அதோடைய ஆபத்து அதிகமாகிட்டே போகும். ஸோ அப்போ தயிரை சாப்பிட்றதுக்கு எது சிறந்த நேரம், தயிரால் என்னென்ன ஆபத்துகள் ஏற்படும், அதை எப்படியெல்லாம் நீங்கள் தடுக்கலாம், என்னென்ன உணவுப் பொருட்களோடு நீங்கள் தயிரை சேர்த்து சாப்பிடக்கூடாது, எந்தெந்த உணவுப் பொருட்களோடு தயிரை சேர்த்து சாப்பிட்றது ரொம்ப நல்லது அப்படின்ற உங்களுடைய அனைத்து சந்தேக கேள்விகளுக்குமே இதில் விடையை பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கிய பதிவு தான். இது போன்ற அப்டேட்ஸ்களுக்கு நீங்க என்ன நம்மளோட ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் மறக்காம செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் அடிக்கடி வந்து சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரைக்குமே அனைவருக்குமே விருப்பமாக இருக்கக்கூடிய ஒரு உணவு தான் தயிர். நம்முடைய உணவு பட்டியலில் தயிருக்கு நாம் ஒரு மிக முக்கியமான இடத்தை தந்திருப்போம். ஆனால் கால நேரம் பார்க்காம தயிரை சாப்பிட்டா அது பல பிரச்சனைகளை ஏற்படுத்தும் அப்படின்னு மருத்துவர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிடுறாங்க. அப்படின்னா தயிர் சாப்பிட்றதுக்கு எதுங்க சிறந்த நேரம் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நண்பகலுக்கு முன்பாக தயிர் சாப்பிடுவது நல்லது அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. அதாவது காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரத்தில் நீங்கள் தயிர் சாப்பிடலாம், ஆனால் ஒருபோதும் இரவில் நீங்கள் தயிர் சாப்பிடவே கூடாது அப்படின்றத குறிப்பிடுறாங்க. அதே போல நீங்கள் வெறும் வயிற்றுலையும் தயிர் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் வெறும் வயிற்றில் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ரத்த அழுத்தத்தை ஏற்படுத்தும். தயிரை ஒரு சில பேர் இப்போல்லாம் சூடுபடுத்தி சாப்பிட்றாங்க. ஸோ அதுதான் டேஸ்ட் அப்படின்றதால அவங்க வந்து எண்ணெய் போட்டு கடுகெல்லாம் போட்டு தாளிச்சு அதுமாதிரி சாப்பிடுவாங்க. ஸோ அப்படிலாம் நீங்கள் பண்ணக்கூடாது. தயிரை சூடுபடுத்தியும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. தயிரோடு நீங்கள் வேணும்னா சிறிது சர்க்கரையை சேர்த்து சாப்பிடலாம். அது உடனடி உங்களுக்கு ஆற்றலை வந்து உங்களுடைய உடலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தரும், சீக்கிரமாக ஒரு எனர்ஜியை தரும். இப்போ இன்னும் சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் தயிர் சாப்பிடலாமா அப்படின்னு கேட்குறாங்க. தயிரை வந்து தினமும் நீங்கள் சாப்பிடக்கூடாது, தயிரை நீங்கள் தினமும் எடுத்துக்கொள்ளக்கூடாது. தயிர் ஒருவேளை நீங்கள் தினமும் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தயிர் ரத்த குழாய்களை அடைப்பை ஏற்படுத்தக்கூடியது. ஸோ அந்த ப்ராப்ளத்தை உங்களுக்கு வரவும் செய்யலாம். தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிடக்கூடிய நபர்களாக இருந்தீங்க அப்படின்னா, தொடர்ந்து நீங்கள் தயிர் சாப்பிட்டீங்க அப்படின்னா உடல் வீக்கம், அரிப்பு, அக்கி போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு ஏற்படக்கூடும். தயிர் சாப்பிடுவதன் மூலமாக உங்களுடைய உடலில் கொழுப்பு அதிகமாக சேர்வதால் இரத்த குழாய்களில் அடைப்பு, சர்க்கரை நோய் போன்ற பிரச்சனைகள் உருவாகும். எனவே நீங்கள் தினமும் தயிர் சாப்பிடுவதை தவிர்க்கணும். வாரத்தில் 2 அல்லது 3 நாட்கள் ஒருவேளை மட்டுமே நீங்கள் தயிர் சாப்பிட்றது உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இல்லை அப்படின்றத உணவு நிபுணர்களும் மருத்துவர்களும் குறிப்பிடுறாங்க. ஸோ தயிரை எந்தெந்த வேளையில் வந்து சாப்பிடணும் அப்படின்றத பார்த்துட்டோம். தயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது சாப்பிடலாம், எப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது சாப்பிடக்கூடாது, குறிப்பாக தயிரை யாரெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்றத வாங்க மேன்மேலும் பார்த்தலாம். தயிரை நீங்கள் எந்த மாதிரி நிலையில் இருக்கும்போது சாப்பிடணும், தயிரை நீங்கள் எப்படி சாப்பிடலாம்னு கேட்டிங்க அப்படின்னா, சில சமயங்களில் தயிர் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா உறைஞ்சி போகாமல் இருக்கும். அதாவது பால் நிலைக்கும் தயிர் நிலைக்கும் இடைப்பட்ட ஒரு நிலையில் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அந்த தயிரை நீங்கள் சாப்பிடக்கூடாது. அப்படி நீங்கள் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பசியை குறைச்சி நெஞ்செரிச்சல், புளித்தயப்பம், வாய்ப்புண் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஏற்படுத்திடும். இதனால் நீங்கள் நல்லா உறைஞ்சிருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. மண் சட்டியில் தயிரை நீங்கள் உறைய வச்சு சாப்பிட்றது மிகவும் நல்லது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நன்கு கெட்டியாக இருக்கக்கூடிய தயிர் உங்களுடைய தேக ஆரோக்கியத்திற்கு சிறந்ததாக இருக்கும். தயிரை சுடபடிச்சு சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க. தயிரை நீங்கள் ஒருபோதும் சுட வச்சு சாப்பிடக்கூடாது அப்படின்னு சில நிபுணர்கள் சொல்கிறாங்க. இந்த எண்ணெயில் கடுகு தாளிச்சு உப்பு சேர்த்து சாப்பிடுவோம் பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சாப்பிட்றது உடலுக்கு ஏற்றது கிடையாது. மேலும் நீங்கள் ஒருவேளை உங்களுடைய உடலடியை கூட்ட வேண்டும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா வேக வைத்த பச்சை பயிர், நெல்லிக்காய் துவையிலோட தயிரை சாப்பிடலாம். உறைந்த தயிரில் காணப்படக்கூடிய தெளிந்த நீரை நீங்கள் வெறும் வயிற்றில் குடிச்சிங்க அப்படின்னா தொண்டை எரிச்சல், குமட்டல், உடல் சூடு, களைப்பு, தலைச்சலி போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கும். தயிரை நீங்கள் துணியில் வடிகட்டி அதில் இருக்கக்கூடிய நீர் முழுவதும் வடிஞ்சதுக்கப்புறம் அது கூட சர்க்கரை, ஏலக்காய், கிராம்பு, குங்குமப்பூ, பச்சை கற்பூரம் சேர்த்து குளிர வச்சு நீங்கள் சாப்பிட்லாம். இது உங்களுடைய உடல் உஷ்ணத்தை குறைக்கும். மேலும் பசி இல்லாதவர்கள்லாம் லேசான புளிப்போட இருக்கக்கூடிய தயிரை சாப்பிட்டாங்கன்னா பசி எடுக்க ஆரம்பிக்கும். யாரெல்லாம் தயிரை சாப்பிடக்கூடாதுன்னு கேட்டிங்க அப்படின்னா, நன்றாக புளித்து இருக்கக்கூடிய தயிர் ரத்த கொதிப்பு உள்ளவர்களுக்கு ஏற்றது கிடையாது, பித்தவாயு வயிற்றுக்குளர் உள்ளவர்களுக்கெல்லாம் ஏற்றது கிடையாது. ஸோ அவங்கெல்லாம் இந்த மாதிரி சாப்பிடக்கூடாது. இரவில் குளிர்ச்சியான தன்மையில் தயிரை சாப்பிட்டாங்க அப்படின்னா ஜீரணக்குறைவு, மூச்சிரைப்பு, ரத்த சோகை, காமாலை, தோல் நோய்கள், ரத்த கொதிப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் உண்டாகும். ஸோ இரவில் நீங்கள் தயிர் சாப்பிட வேண்டிய நிர்பந்தம் ஒருவேளை உங்களுக்கு வந்துச்சு அப்படின்னா அது கூட நீங்கள் சிறிது தேன் கலந்து சாப்பிட்லாம், அல்லது சீரகம், இந்துப்பு, பெருங்காயம் சேர்த்து சாப்பிட்லாம். ஸோ இது உங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பை கொஞ்சமாவது குறைக்க ஆரம்பிக்கும். ஸோ தயிர் உங்களுக்கு நல்ல உணவுப் பொருள் அப்படின்னாலும் தயிரை நீங்கள் சாப்பிடக்கூடிய கால நேரங்களை பொறுத்தும், தயிரை நீங்கள் பதப்படுத்தி சாப்பிடக்கூடிய நிலையை பொறுத்தும், தயிர் கூட சேர்க்கக்கூடிய உணவுப் பொருட்களை பொறுத்தும் தயிரோட தீமைகள் அதிகரிச்சுட்டே போகும், நன்மைகள் குறைஞ்சிக்கிட்டே வரும். ஸோ நீங்கள் தயிர் சாப்பிட்றீங்க அப்படின்னா இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ மற்றவர்கள்லாம் தயிரை அளவோடு சாப்பிட்டு ஆரோக்கியமாக இருங்க. நன்றி மக்களே.